ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, யோகர்ட் பிஸ்கட். நம்ம குழந்தைங்களுக்கு வெறும் பிஸ்கட் கொடுக்குற பதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் 2 to 3 minutes தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற வாட்டரை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் கெட்டி தயிர் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் சீரக பவுடர், பெப்பர், அப்புறம் இது கூட கொஞ்சம் நம்ம சுகர், பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாயில் பொட்டேட்டோஸ், வேக வச்ச பொட்டேட்டோஸ், அதை வந்து நான் கட் பண்ணி இப்படி ஸ்லைஸாக வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தவாவில். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த யோகர்ட் பிஸ்கட்டுக்கு நம்மளுக்கு பீஸா சாஸ் தேவைப்படும். ஸோ நான் இப்போ பீஸா சாஸ் வந்து எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல டொமேட்டோ சாஸ் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வந்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். இதுவே பீஸா சாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் நீங்கள் பீஸா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் டொமேட்டோ சாஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் டோஸ்ட் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் டோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. டோஸ்ட் ஆன அப்புறம் நம்ம எப்படி இந்த பிஸ்கட்ஸை அரேஞ்ச் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்கட் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 50-50 பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கெட்டில் முதல்ல வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த பொட்டேட்டோஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸ், ரெடி பண்ண பீஸா சாஸ் போட்டுக்கலாம். இந்த பீஸா சாஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க யோகர்ட், இந்த யோகர்ட்டை மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட்டில் வந்து இந்த யோகர்ட் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்குறது உங்களுக்கு. ஸோ நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த யோகர்ட் எல்லாமே நம்ம மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆரிகானோ அது மேலே தூவிக்கலாம். விருப்பப்படுறவங்க சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து ப்ரீ ஹீட்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம சீஸ் நான் சேர்க்கலை. அப்படியே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான யோகர்ட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா எம்மியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பிஸ்கட்ஸும் சாப்பிடுவாங்க. நம்ம இது கூட பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பாக, இனிப்பாக எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். வெறும் பிஸ்கட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் 2 to 3 minutes தான் ஆகும். நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இதில் பண்ணணும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.